வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கோதுமை ரவா தோசை. இதுக்கு ஃபஸ்ட்டு கோதுமை ரவை கொஞ்சம் எடுத்திருக்கேன், அதை வறுத்தெடுத்துக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சு வறுங்க. கொஞ்சம் வறுக்கும்போது நமக்கு நல்லா மணம் வரும், அது வரைக்கும் வறுத்தா போதும். நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ இது சூடு ஆறின உடனே மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாவு கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, எண்ணெய், வெங்காயம். எண்ணெய் சூடாயிருச்சு, கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மாவுங்கிறனால நான் கொஞ்சமாக தான் வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் மாவு கேட்ட மாதிரி எடுத்துக்கோங்க. வணங்கி இருக்குங்க. இப்போ இது கொஞ்சம் சூடு ஆறுனதும் நம்ம இதையும் மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு கப்பில் கொஞ்சமாக மாவு எடுத்துருக்கேன். அதில் இதை ஆட் பண்ணிக்கலாம், நம்ம வணக்கி வச்சோம் இல்லையா. இப்போது ரவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் குழந்தைக்கு மட்டும் பண்ணுறதுனால கொஞ்சமாக மாவு எடுத்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நிறையா மாவு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கல் சூடாயிருச்சு, இப்போ ஊற்றிக்கலாம். வெந்துருச்சு, இந்த பக்கம் திருப்பி போட்டிருக்காங்க. இது ரொம்ப லேசாகவும் ஊற்றுனீங்கன்னா கடிக்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் கட்டியாக ஊற்றுங்க, குழந்தைங்களுக்குலாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். கல் காஞ்சிருச்சு, தோசை ஊற்றிக்கலாம். வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். வெந்துருச்சுங்க, எடுத்துக்கலாம். பாருங்கள், இது கூட தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் செஞ்சீங்கன்னா காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.